सच्चिदनंदय विश्वत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णा वो नुम बागीषा वदने लक्ष्मी से चक्षसी यस्ते हृद तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभस्वराट तेने आदि कवये मुख्यंति यसूरय तेजो वारिमृता यथा विमसर्गो मृषा सदा निरस्तकोहकं सत्म परं धीमहि सभवान आचरत घोरम घोरम समाहितः तेन खेदयसे नम पराशंका प्रेक्षसी एक पृछत सर्व सर्वज्ञ सकेशर विजानी यथवईद् अहम बुद्धे अनुशासितः ब्रह्मोवाच சமய காருக்கேதம் வந்துஹம் சோதிதீரிய தர்சனை நானும் தவ தச்சா யா மாம் பிரீஷி அவிஞ்ய பரம் மத்த ஏதாவும் எ சிருஷ்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு சத்துர்முக பிரம்மாக்கு அந்த சிருஷ்டிக்கு உண்டான ஒரு ஞானத்தை கொடுத்த அந்த பரமேஸ்வர விஷ்ணு உங்களுக்கு ஈஸ்வரன்னு சொல்லலாம் தப்பு இல்ல இப்ப விஷ்ணு இங்க வந்து எப்படி அவர் கொடுத்தார் அந்த விஷயத்தை பத்தி பிரம்மா உங்களுக்கு வந்து நாரதருக்கு நாரதர் கேள்வி கேட்கறது என்னன்னா என் கண்ணுல நீங்க தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு கோரமான ஒரு தப்ச பண்றே சுசமாஹிதா சமாதி நிலையில இருந்துட்டு நீங்க வந்து ஒரு தபச பண்றதுனால எனக்கு ஒரு 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 டவுட் இருக்குங்க என்னன்னா உங்களை காட்டிலும் பரஹ ஒருத்தர் இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு பர ஆசங்காம் நகா எனக்கு ஒரு பர ஆசங்கா உங்களை காட்டிலும் ஒரு ஒரு வசதியான ஒரு பொருள் இருக்கோ உங்களுக்கும் அதிஷ்டானபூதமாக ஒரு பொருள் இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வர்றதுனால நான் இந்த கேள்வியை கேக்குறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி ஆனா என்னென்னலாம் கேள்வி கேட்டார்னா எத் ரூபம் எது அதிஷ்டானம் எது எந்த ஒரு ஒரு பவர் எந்த ஒரு சக்தியை வச்சுட்டு நீங்க அஹ் சிருஷ்டி எல்லாம் பண்றேன் இந்த மாதிரி ஒரு பல கேள்விகள் கேட்டதுக்கு இப்ப பிரம்மா பதில் ஆரம்பிக்கிறார் ஆனா பதில் அந்த அதுக்கு பதில சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நீ கேட்ட கேள்வி ரைட்டுங்கிறத வந்து அவருக்கு அக்னாலஜ் பண்ணணுங்கிறதுனால சமயக் காரணிகசிய இதம் வத்ச தேவி சிகிச்சிதம் நீ கேட்ட கேள்வி உனக்கு வந்திருக்கிற இந்த சந்தேகமானது தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் ஒன்ன பொறுத்த வரையில் முன்னாடி இருக்கிறது நான் தான் அதனால நான் தான் சிருஷ்டி பண்றேன் நான் தான் அந்த பரம்பொருளுங்கிற மாதிரி ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவை பார்க்கும் பொழுது அம்மாவாதான் பார்க்கும் அந்த குழந்தைக்கு வேற எப்படியும் பார்க்க தெரியாது அந்த அம்மாவை ஸ்டூடெண்ட் வர்றா அவ வந்து டீச்சரா பாக்குறா அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வேற குழந்தை வந்து அம்மாவை அப்படிதான் பாக்கணுங்கிற அவசியம் இல்ல அந்த மாதிரி இங்க வந்து நாரதர் பிரம்மாவை அந்த விதத்துலதான் பாக்குறார் ஏன்னா நோ தி அதர் ஆஸ்பெக்ட அந்த மாதிரி ஒரு விஷயத்துல அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல அவர் பிரம்மாவை பார்க்காத காரணத்தினால அவருக்கு தெரிஞ்சது பிரம்மா தான் வந்து உலகத்திலேயே மோஸ்ட் இது சர்வசக்திமானு அவர் புரிஞ்சுட்டு இருக்கார் ஆகையினால கேட்கிறார் என்ன ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வேலை பண்ற மாதிரி எனக்கு தோன்றதே வேற யாரோ வந்து தூண்ற மாதிரி இருக்கே அது என்னன்னு கேட்கறதுக்காக நீ கேட்டது கரெக்டு தான் ஏன்னா பரம் அவிஞ்ஞாய இதை காட்டிலும் என்ன காட்டிலும் வசதியா இன்னொருத்தர் இருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியாததுனால நீ இப்படி பேசுற ஏன விஷ்வம் விஸ்வம் ரோச்சிதம் ரோச்சையாமி அகம் யா அக்கா அக்னி யதா சோமஹா யதா ரிக்ஷ கிரக தாரகாக ஏன எந்த ஒரு பரம்பொருள் எந்த ஒரு ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருந்துண்டு எந்த ஒரு பரமேஸ்வரன் ஸ்வ தன்னுடைய ஒரு பிரகாசத்தினால அவர் விஸ்வம் ரோச்சிதம் இந்த உலகமானது பிரகாசப்படுத்தப்பட்டதோ ஏன யாரால் ஏனங்கிறது அந்த இடத்துல கர்த்தா அதுக்கப்புறம் கரணம் அவருடைய பிரகாசத்தினால அவரே கர்த்தாவாகவும் இருந்துண்டு அவரே கரணமாகவும் இருந்துண்டு அங்க விஸ்வம் ரோச்சித்தம் காரியபூதமான விஸ்வம் அதை பிரகாசப்படுத்துகிறார் அப்போ அவரிடத்துல இருந்துதானே அந்த விஸ்வம்ங்கிறது வந்தது அப்போ காரியம் காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம் எல்லாமாகவும் அவர் இருக்காருங்கிறது இந்த ஒரு அறவரியில ஒரு கால்பாதத்துல சொல்லிட்டாரு ஏன ஸ்வரோச்சிஷா விஸ்வம் ரோச்சிதம் ஏன எந்த ஒரு பரம்பொருளினால் ஸ்வரோச்சிஷா தன்னுடைய பிரகாசத்தினால் விஸ்வம் ரோச்சிதம் இந்த உலகமானது இந்த சதுர்துஷ புவனங்களும் ரோச்சிதம் பிரகாசப்படுத்தப்பட்டது ரோச்சையாமி அகம் இத வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா ஏன ஸ்வரோச்சிஷா ரோச்சிதம் தத் விஸ்வம் அகம் ரோச்சையாமி அன்பையும் அப்படி போட்டுக்கிறான் இப்படி ஏன எந்த பரம்பொருளினால் தன்னுடைய பிரகாசத்தினால எதை பிரகாசப்படுத்த எது பிரகாசப்படுத்தப்பட்டதோ அந்த அகம் ரோச்சையாமி வந்து உங்களுக்கு நபுன்சு கரீங்கத்துல இருக்கிறதுனால பிரதமாலையும் சொல்லிக்கலாம் திவித்தியாலையும் சொல்லிக்கலாம் ஆனாலும் இங்க வந்து ஏன ரோச்சிதம் யாரால் பிரகாசப்படுத்தப்பட்டதோ ஏன ஸ்வ பிரகாசேன ஸ்வரோச்சிஷா ரோச்சிதம் பிரகாசிதம் அதைதான் நான் பிரகாசையாமி ரோச்சையாமி அகம் விஸ்வம் தம் தத் விஸ்வம் அஹம் ரோச்சையாமி சிருஷ்டியா அபிவியக்தம் கரோமி அவர் எனக்கு தெரிவிச்சார் அவர் பிரகாசப்படுத்தினர் அத நான் இப்பொழுது அத வந்து ஒரு அஹ் எக்ஸிக்யூட் பண்றேன் அவ்வளவுதான் எனக்கு யாரோ ஒருத்தர் ஒரு பிரபு அரசன் இருக்கா அந்த அரசன் வந்து கட்டளை இட்டுருவான் அதை அவன் போய் நடத்துறது கிடையாது இல்லையோ அதுக்குன்னுட்டு எக்ஸிக்யூட்டிங் பவர்ஸ் சில பேர் இல்லையோ அம்பாளுக்கு சொல்றச்சு இந்த சக்தியை சொல்றச்சு ஒரு ஒரு பிரபு மாதிரி ஒரு பிரபு சக்தி மந்திர சக்தி உற்சாக சக்தின்னு சொல்லுவோம் ஒரு அரசனுக்கு பிரபு ஆளுமை ஆளுமைத்தனம் அவனுக்கு இருக்கு அவன் வந்து ஆர்டர்ஸை சொல்லிடுவான் மந்திராலோச்சனை பண்றதுக்கு முதல்ல ஆர்டர்ஸை வந்து சொல்றதுக்கே மந்திராலோச்சனை பண்றதுக்கு ஒரு மந்திர சக்தி வேணும் அந்த மந்திர சக்தி பண்ணி சரஸ்வதி ஆனவள் மந்திர சக்தி அதை வந்து அவ சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பிரபு சக்தியா வந்து லக்ஷ்மி இருந்துட்டு அதை வந்து டெலிகேட் பண்ணுவோம் துர்க வந்து உங்களுக்கு உற்சாக சக்தி அத காரியத்தை நடத்திக்கு அமைப்பு இதுதான் அந்த மூணு தத்துவங்கள் நம்ம வந்து நவராத்திரியில கொண்டாடுற அந்த தத்துவம் அதே போல இங்கேயும் வந்து பகவான் அவரே மந்திரணம் பண்றார் சத்தப்போ தப்பியத்தை இங்க மந்திர சக்தின்னுட்டு தனியா ஒரு ஒரு பொருளா நம்ம சொல்லல அத்வைத்தில இங்க வந்து சத்தப்போ தபியத்தை சொல்லி அவரே அந்த மந்திராலோச்சனைய பண்றார் அவரே ஒரு தீர்மானத்துக்கு வர அவரே தன்னை பிரகாசித்து காண்பிக்கிறார் ஏன்னா அவரு அவர்தான் அதிஷ்டானமாகவும் இருக்கார் இந்த விஸ்வத்திற்கு உம் உற்சாக சக்தியாக செயல்படுத்துறார் ஆனா இங்க என்ன அவருடைய அம்சபூதமாக இருக்கக்கூடிய பிரம்மா இங்க செயல்படுத்துறாருங்கிறார் ஆகும் ரோச்சையாமின்னு சொல்லி பிரம்மா தான் சிருஷ்டி மூலியமாக அபிவியக்தமாக செய்கிறேன் அதை தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறார் உம் அடுத்தது அஹ் யதா அர்க்கா அக்னி யதா சோமஹா யதா ரிக்ஷ கிரக தாரகாக அப்படின்னா என்ன யா அக்காய பிரகாஷம் ஏவ பிரகாசய அதுக்கு ஸ்ருதி வாக்கியம் வந்து நிற சூரியோ பாதி நந்திர தாரகம் நேமா வித்யுதோ குதோயம் அக்னி தமேவாந்தம் அனுபாதி சர்வம் சர்வமிதம் விபாதி சோ எந்த ஒரு அஹ் சைதன்யஸ்வரூபத்தினாலதான் இந்த சூரியன் பிரகாசிக்கிறான் சைதன்யஸ்வரூபத்தினாலதான் அக்னி பிரகாசிக்கிறது சைதன்யஸ்வரூபத்தினாலதான் உங்களுக்கு சோமகா சோமகா அது சந்திரன் ரிக்ஷ கிரக தாரகாக ஒவ்வொன்றும் வேற ரிக்ஷா கிரகம் பிளானட் ரிக்ஷங்கிறது ஒரு நட்சத்திரங்கள் தாரகைங்கிறதும் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்கள்லயே பிரதான நட்சத்திரங்கள்ங்கிறது இருபத்தி ஏழு அது தவிர பாக்கி எல்லாம் வேற அதுதான் இந்த ரிக்ஷா தாரகங்கிறதுக்கு ரெண்டு வித்தியாசம் அதனால ரிக்ஷ பாரக இவைகள் எல்லாமே சைதன்ய பிரகாஷியம் ஏவ பிரகாசயந்தி அவைகளுக்குள்ள அந்த சைதன்ய ஸ்வரூபம் இருக்கிறதுனாலதான் அவைகள் பிரகாசிக்கின்றன இல்லைன்னா அவைகளுக்கு ஒரு சத்தாங்கிறது கிடையாது அந்த ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு தஸ்மை நமோ பகவதே வாசுதேவ வாசுதேவாய தீமகி சோ இந்த இடத்துலயும் வந்து இந்த ஸ்ருதி வாக்கியம் வந்து ந தத்திர சூரியோபாதிங்கிச்சே தத்திரங்கரிச்சு ஆஹ் சூரிய தஸ்மின் விஷயே நான் பாதி சூரியனானவன் பாசிக்கல்ல தசிய பாச சர்வம் இதம் விவா தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் அப்படிங்கிறச்சி தம் ஏவ சைத்தன்ய ஸ்வரூபமேவ ஸ்வயம்பிரகாச ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் பாசிக்கிறது அதை அனுபாந்தி அதை பின்தொடர்ந்து அதனுடைய சக்தியினால்தான் இந்த சூரியன் பாசிக்கிறது அது அதனுடைய ஒரு ஒரு தத்துவத்துல இருந்துட்டு சூரியத்வேன ரூபேனா அது வந்து பிரகாசிக்க முடியாது சைதன்யத்துவன ரூபேனதான் அது சைதன்யமா இருக்கும் காரணத்தினாலதான் அங்க உள்ள அந்தரியாமியா இருந்துட்டு இருக்கு சைதன்யம் அதனாலதான் ஏன்னா ஏ ஆத்மனி திஷ்டன்னு அப்படின்னு பாக்குறோம் இல்லையா அந்த யமயதி எது வந்து அந்தரியாமியா இருந்துட்டு அந்த ஆத்மாவா ஆத்மாவாக இருக்கும்படியாக செய்கிறதோ அதுதான் அந்த பரம்பொருள்னு சொல்றோம் தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி என் மாயையா துர்ஜயா மாம் ப்ரூவந்தி ஜெகத்குரு சரி அந்த ஸ்துதி வாக்கியம் எங்க இருந்து இதுவா இந்த முண்டகோ உபนิஷத்துல நெக்ர இதுலயும் இருக்கு கઠோ உபนิஷத்துலயும் இருக்கு ஓகே ஓகே முண்டகோ உபนิஷத்துல 2 2 11 கઠோ உபนิஷத்து 2 2 15 ஓகே थैंक यू थैंक यू ரெண்டுக்கு இருக்கு तस्मै नमो भगवते वासुदेवाय धीमहि यन मायाया दुर्जयया माम् ब्रुवन्ति जगत யாருடைய மாயையினால எதை வெல்ல முடியாத ஒரு மாயை அந்த மாயையினால் என்ன போய் ஜெகத்குருன்னு சொல்றாளோ பிரம்மா தன்னை சொல்லிக்கிற பிரம்மாவை போய் ஜெகத்குருன்னு சொல்றாளோ தஸ்மை அந்த பகவதே வாசுதேவாய பகவான வாசுதேவனுக்கு நமஹா தீமஹி நமஸ்காரத்தை தெரிவிக்கிறேன் இவரும் குரு நமஸ்காரத்தோட ஆரம்பிக்கணும் சோ கேள்விய கேட்ட அதுக்கு வந்து முதல்ல நான் நமஸ்காரம் பண்றது யாருடைய இயக்கத்தினால இந்த உலகத்தை இயக்கும்படியாக நான் செய்கிறேனோ அந்த ஒரு ஒரு சிருஷ்டிங்கிறது ஏற்படுறதோ அந்த வாசுதேவனுக்கு நமஸ்காரம் என் மாயையா யாருடைய எஸ்ய மாயையா துர்ஜயா மாயையா தாண்ட முடியாத ஒரு மாயை அதனால் விமோகிதாக நாங்க வந்து அப்படியே மோகிக்கப்பட்டவர்களாக இருக்கோம்னு அடுத்ததுல சொல்ல போறார் மோகிதாகான்னு அதுல மோஹிதாக சந்தா ஜனாக மாம் ஜகத்குரும் புருவந்தி என்ன போய் ஜெகத்குருன்னு சொல்றா இந்த உலகத்துக்கு ஜெகத்குருன்னா காரணம் ஜெகத் காரணம் இது வதந்தி அந்த யாருடைய மாயினால அவர் பரம்பொருள் பரபிரமஸ்வரூபம் உங்களுக்கு மாயைய கையில க எடுத்துறதுனாலதான் அந்த மாயையிலிருந்து விலக முடியாத காரணத்தினாலதான் சிருஷ்டிக்கு காரணம் பிரம்மா ஸ்திதிக்கு காரணம் விஷ்ணு லயத்துக்கு காரணம் ருத்ரன்னு நம்ம சொல்றோம் ஆனா அவருடைய மாயதான் அங்க அந்த மாயைக்கு மூன்று குணங்கள் தமஸ் அப்பேற்பட்ட பகவதே வாசுதேவாய நமஹா தீமஹி நமஹா நமனம் குர்வீமி சோ நம்ம நமஸ்காரத்தை தெரிவிக்கிறோம் தீமஹின்னு தெரிவிக்கிறோம் தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமஹி என் மாயையா துர்ஜயா மாம் ப்ருவந்தி ஜகத்குரு விலஜமானயா எஸ்ய ஸ்தாதும் ஈக்ஷாபதே அமுயா விமோஹிதா விகத்தந்தே மமாஹம் இதி துர்தியா இந்த இதோட தான் நம்ம வந்து அந்த விமோஹிதாங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறோம் முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கிறோம் இந்த அமுயான் இருக்கிறது தான் அமுயா ஆஹ் மாயையா விமோகிதாக அப்படின்னு அந்த முன்னாடி இருக்கிற மாயையாங்கறத இதை போட்டுக்கணும் அமுயா இதனால் இந்த மாயையினால் எஸ்ய அமுயா ஸ்தாத்தும் எஸ்ய ஈக்ஷாபதே ஸ்தாத்தும் விலஜமானையா அமுயா நேரத்துல என்ன கேள்வி வரும்னா இப்ப பகவான் வந்து அவருடைய என் மாயையா துர்ஜயையான்னு ஆரம்பிச்சார் இல்லையா சோ எந்த அவருடைய மாயையினால அத வந்து வெல்ல முடியாத மாயைன்னு வேற அங்க முந்தின ஸ்லோகத்துல நமக்கு வந்து ஒரு ஒரு விசேஷணத்தை வேற போட்டிருக்காரு அப்ப துர்ஜையா மாயையான்னுட்டும் நம்ம வந்து பொதுவா சொல்லிட்டோம்னா அவராலையுமே வெல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ அப்படின்னு சந்தேகம் வரலாமே ஈஸ்வரனுக்கும் அந்த மாயையை எடுத்துட்டு இருக்கார் மாயையோ வெல்ல முடியாது அந்த மாயையில மயங்கி அவரும் இருக்காரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் வரலாமா இல்லையோ அதுக்கு வந்து இங்க சொல்ற்சாபே விலஜமானயா மாயையா நமக்கு வண்ணா நம்ம வந்து மோகிச்சு நிக்கலாம் அந்த மாயையினுடைய ஒரு ஒரு வசப்பட்டு நமக்கு வந்து தலகால் புரியாத நம்ம எதையோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல அது அந்த மாயையினுடைய ஒரு வசத்தினால நம்ம வந்து ஆடிட்டு இருக்கோம் அது நமக்கு எஃபெக்ட் ஏன்னா கிஞ்சித்யா நம்மளுடைய வசத்துல இல்ல நமக்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் நம்ம வசத்துல இல்லாததுனால நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை அவருக்கு தெரியும் கட்டுப்படுறோன்னு சொல்லிண்டு அவர் வந்து தான் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு லீலையில இறங்குறாரு பகவான் அவருக்கு வந்து மாயினால கட்டுப்பட்டவர்னு சொல்ல முடியாது அதுக்கு இங்க என் மாயையா இதி மாயா சம்பந்த உத்தேகே ஸ்ரீதர சுவாமியோட அவதாரிக்கே அதுதாங்க என் மாயையா அப்படின்னு முன்னாடி சொல்றச்சே என் மாயையா மாத்திரம் இல்ல என் மாயையா துர்ஜயையா என் மாயையாங்கிறத அதை சேர்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த துர்ஜயம்ங்கிறத போட்டுண்டாதான் இது புரிய போறது இங்க பின்னாடி இருக்கிறது மாயா சம்பந்தோப்பே மாயையினுடைய சம்பந்தம் சொல்லி இருக்கிற காரணத்தினால தஸ்யாகா துர்ஜயத்துவ உக்தேஷ்ட அதை வெல்ல முடியாதுங்கிறதும் சொல்லிருக்கிற காரணத்தினால தஸ்யாபி தஸ்யாபிங்கிறச்சே பரமேஸ்வரஸ்யாபி பரபிரம்மஸ்வரூபினூபசியாபி கிம் அஸ்தி சம்சாரகா அப்படின்னு ஒரு கேள்வி இதுவரைக்கும் கேள்விங்க சம்சாரகா அஸ்தி கிம் அப்படின்னு கேள்வி நைவ இத்தியாக அஸ்மின் ஸ்லோகே அப்படி இல்ல அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுன்னா நீங்க அங்கே அங்கேயே நிறுத்தின்னு இருக்கோம் அந்த கேள்வியே அப்படி இல்ல ஏன்னா யாருடைய ஈக்ஷா பதே அவருடைய கண் பார்வை அங்க பட்டுதுன்னா அந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட பயப்படுறாளா மாயா நிக்கிறதுக்கு கூட வெக்கப்படுறா மாயா ஏன்னா அந்த இடத்துல வந்து அவளால வந்து அவரை மோகிக்க வைக்க குந்தி தான் பயங்கூட எந்த ஒரு கண்ணனை பார்த்து பயந்து ஓடுமோ அந்த பயத்தை வரவழிச்சுண்டு பகவான் அப்படி நின்னாருன்னா ஆஹ் அம்மாவுக்கு முன்னாடி அல்ல எத் பீரபி பிபேதின்னா எஸ்ய ஈக்ஷாபதே யாருடைய கண் பார்வையில் ஸ்தாத்தும் நிற்பதற்கு என்ன வெட்கம் அவளுக்கு அந்த மாயைக்கு இவருக்கு நாம் பண்ற ஜாலங்கள்லாம் இவருக்கு தெரியுமே இவர்த வந்து செறிப்பட்டு வராதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்தான் அந்த மாயைக்கு பர்சானிபிகேஷன் இது என்னன்னா மத் கபட்டம் அசௌ ஜானாதி எஸ்ய திருஷ்டிபத்தே ஸ்தாதும் விலஜமானையைவ மாயையா அமுயா தஸ்மின்னு ஸ்வ காரியம் அகுர்வத்தியா அமுயா மாயையாங்கிற அவ்வளவு அழகா நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு ஸ்ரீதர சுவாமி என் கபட்டம் நான் வந்து கபடமா மனுஷாலெல்லாம் நான் வந்து வந்து மயக்கி வைக்கிறேன் இந்த கபடம் வந்து மனுஷால்கிட்ட ஒன்னா செல்லுபடி ஆகுமே தவிர அந்த பரம்பொருள்கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்னு அவருக்கு தெரியுமோ இல்லையோ அதனால மத் கபட்டம் அசௌ ஜானாதி அவருக்கு நான் பண்ற வேலை தெரியும் என் சித்து வேலை அவருக்கு தெரியும் அதனால அவர் கண் முன்னாடி நிக்கிறதுக்கு அவ வெக்கப்படுறா எஸ் ஏ சாதும் சாது விலஜமானையா அது மாத்திரமில்ல தஸ்மின் ஸ்வ காரியம் அகுர்வத்தியா அமுயா மாயையா அவரிடத்துல அவளுடைய காரியத்தை வந்து செல்லுபடி அதாவது செலுத்த முடியலைங்கிற காரணத்தினால அந்த மாயை இப்ப யார மோகிக்க வைக்கிறா நம்மள மாதிரி இருக்கிறவாள மோகிக்க வைக்கிறான் அங்க ஒண்ணும் சரி வரலங்கிறதுனால நம்மளை படுத்துறான் ஆனா மாயையா விமோஹிதாக அஸ்மதாதயா துர்தியா எங்க கடைசியில இருக்கு பாருங்க நம்மள போல துர்தியா கெட்ட விஷயத்துல போகக்கூடிய புத்தி அல்லது அந்த புத்தியானது அஜ்ஞானத்தினால அப்படியே மூடப்பட்டிருக்கு அதாவது இந்த துர்தினம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் துர்தினம்னா ஆகாசம் அப்படியே மேகத்தினால மூடி இருக்குன்னு அர்த்தம் அல்லது சூரியன் பிரகாசிக்காமல் மூடி இருக்குங்கிற துர்தினம்னு சொல்லுவோம் அதே போல இங்க வந்து புத்தியானது பிரகாசிக்காமல் அந்த அஜானமானது அந்த புத்தி பிரகாசத்தை அப்படியே மூடி வச்சிருக்கு அதுதாங்க சோ அஜ்ஞான ஆவத்த ஜான அஜானித்தியா அவித்யா ஆவத்தம் ஞானம் ஏஷாந்தே அப்படிப்பட்டவர்கள் தான் துர்தியகாங்கிற சோ அஜானத்தினால அப்படியே மூடப்பட்ட ஒரு புத்தியை கொண்டவர்கள் இப்ப என்ன சொல்றான்னா மமா அகம் இது விகத்தந்தே இந்த மாயினால மோகிக்கப்பட்டு இது எனக்கு இது என்னோடது நான் தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்வத்துல ஓடிட்டு இருப்பா எதுக்கு சொல்ல வர்றாரு ஏன்னா பகவான் தானே உள்ள இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு அதுக்காக இங்க வந்து பிரம்மா சொல்ல வர்றாரு உனக்கு என்னமோ பார்த்தா நான் பண்ற மாதிரி இருக்கு நான் சிருஷ்டி பண்ற மாதிரி இருக்கு அவர்தான் சிருஷ்டி கர்த்தா அங்க அத சொல்றதுக்கு வர்றார் திரவியம் கர்மச்ச காலச்சுவபாவோ ஜீவ ஏவச்ச வாசுதேவாத் பரோ பரோன் நிய அர்த்த அஸ் வாசுதேவன காட்டிலும் வாசித்திரயம் வாசுதேவ நிவாசி இல்லையா வாசுதேவ நமோஸ்துத்தை வாசுதேவாத் பரஹ வாசுதேவன காட்டிலும் வேறுபட்டவர் பரஹ பரஹ வந்து வசத்தியானவர் அந்நா அல்லது சமமா கூட இருக்கலாமோ இல்லையோ வாசுதேவாது பரஹா அந்நகா அர்த்தகா இது வேற ஒரு அர்த்தம் இது ரெண்டாவும் எடுத்துக்கலாம் அல்லது ஒரே விசேஷமாகவும் எடுத்துக்கலாம் வாசுதேவனை காட்டிலும் வசத்தியாக வேற ஒரு அர்த்தகா வஸ்துவானது தத்துவத்தகா உண்மையாகவே அதாவது அதனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை காண்பித்துக் கொண்டு அந்த மாதிரி ஒரு ஸ்வரூபத்தை ந அஸ்தி அந்த ஸ்வரூபமானது இல்லை த திரவியம் கர்மாச்ச காலச்சுவபாவோ ஜீவ ஏவச்ச இதெல்லாம் எதுக்குன்னா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆஹ் வியாக்கியானத்துல பார்த்தோம்னா சரியா இருக்கும் ஏன்னா இதுல முந்தின ஸ்லோகத்துல வந்து இரண்டாவது ஸ்லோகத்தில இருந்து ஆரம்பிச்சு எத்ரூபம் எத அதிஷ்டானம் அப்படின்னு ஸ்லோகங்கள் இருக்கு அதுல வந்து சொல்லி இருக்கிறது அவருடைய உருவம் எப்படி அப்படின்னு கேட்கிறார் அந்த உருவத்துக்கு வந்து இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறமான யா எஸ்ய சாது மீக்ஷாபதே அமுயா விமோஹிதா விகத்தந்தே மமா அஹம் இது துருகியா அதுதான் அவருடைய ரூபம் உண்மையான ஸ்வரூபம் அதுதான் இப்ப அடுத்தது வந்து எதிஷ்டானம்ங்கறதுக்கு வந்து சொல்றார் இந்த ஸ்லோகத்துல திரவியம் கர்மஜ கர்ம காலச்சோ ஜீவங்கிற இடத்துல தன்யம் பரமேஸ்வரம் நூப்பிய இனிம் எதிஷ்டானம் இத்தி நவ பிரனிஷாதிக்கம் சர்வம் இது உத்தரம் வைத்து திக்கண அநத் ஆஹ் என்ன சொல்றார் தன்னை காட்டிலும் வேறு ஒரு பரமேஸ்வரன் இருக்கார்னு சொல்லிட்டார் ஈக்ஷாபதே விலஜமானயா மாயா முந்தின ஸ்லோகத்துல இந்த மாதிரி தன்னை காட்டிலும் ஒருத்தர் இருக்கார் அவர்தான் உள்ள இருந்துட்டு ஏன ஸ்வர் ரோச்சிஷா பிரகாசித்தம் விதம் ஜகத் அததான் நான் ரோச்சையா நான் தான் அதை அபிவியக்தமா ஆக்கறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸிஸ்டன்ஸ் அதர் அதை சொல்லிட்டார் இப்போ எது அதிஷ்டானம் அதெல்லாமும் அவர்தான் அதிஷ்டானம் அவர்தான் அவருடைய ஒரு ஒரு காரியத்தினாலதான் இந்த சிருஷ்டிங்கிறது ஏற்படுது ஒப்புனா நமக்கு வந்து கேட்ட கேள்விகளுக்கு இங்க பதில் வரப்போகுது அதுல வந்து சயேவ அதிஷ்டானாதிகம் சர்வம் இது உத்தரம் வக்தும் தத் வதிரேக்கணு ஆரம்பிக்கிறேன் நீங்க வந்து அந்த வத்திரேக்கம்னு எடுத்துட்டோம்னா இதை போலவே இது அப்படின்னு சொல்லலாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அஹ் இது இருக்கோ புகை இருக்கோ அங்க வந்து அக்னி இருக்குங்கிறோம் எது போல அப்படின்னு ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் சொல்றோம் இந்த இடத்துல வந்து அதாவது அவ அவ்வளவு அழகா இருக்கா அதனால ஐ அட்ராக்டட் எப்படி ஒரு புஷ்பம் வந்து அழகா இருக்கோ அதுக்கு வந்து வண்டு இஸ் அட்ராக்டட் அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டே வரோம் இந்த மாதிரி எக்ஸாம்பிளே சொல்ல முடியாத ஒரு இடமா இருந்ததுன்னா சசபிஷானம்னு எடுத்துட்டோம்னா இந்த மொய இருக்கு மொய மொயலுக்கெல்லாம் கொம்பு இருக்கு எது போல அப்படின்னு நான் எங்க காமிக்க முடியுமா மொயலுக்கு நான் டைரக்டா நான் வந்து மொயல் கொம்புங்கிறத பாக்கல மேபி இந்த மாடுக்கு எப்படி கொம்பு இருக்கோ அது போல முயலுக்கு கொம்பு இருக்குன்னு ஒண்ணா சொல்லிக்கலாமோ என்னமோ ஆனா அப்படி ஒரு ஒரு பதம பதார்த்தமே இல்லைங்கிற பட்சத்துல இன்னொரு ஒரு பதார்த்தம் இல்ல இது ஒண்டிதான் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தப்பு ஏன்னா அது வந்து அஹ் மித்யாக்கு அசத்த பதார்த்தத்தை நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி பிருத்திவியில கந்தம் இருக்குன்னு சொல்லுவோம் கந்தவதி பிருத்திவி மத்த எந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயும் உங்களுக்கு கந்தம்ங்கிறது கிடையாது எங்கேயாவது வாசனைங்கிறது இருந்தது காத்துல வாசனை வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு பார்த்திவ பொருளினுடைய ஒரு சம்பந்தத்தினாலதான் அந்த காத்துல உங்களுக்கு அந்த கந்தம் இருக்கு அதனால பிருத்திவியில ஒண்டிதான் கந்தம் இருக்கு யதா அப்படின்னு என்னால வந்து பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் காமிக்க முடியாது ஏன்னா இன்னொரு ஒரு பதார்த்தத்துல கந்தம்ங்கிறது கிடையாது பிருத்திவி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பூதங்கள்ல மாத்திரம்தான் இருக்கும் அப்போ வதிரேகன மத்ததுலலாம் எது இல்லையோ வேற ஒன்றை என்னால காமிக்க முடியலையோ அந்த மாதிரி ஒரு குணமானது இந்த பிருத்திவியில இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து ரேகம்னு அததான் சொல்றோம் கான்ட்ரடிக்டரியா காமிச்சு நம்ம வந்து எக்ஸாம்பிள சொல்றோம் அதுதான் எக்ஸாம்பிள் அதே போல இங்க வந்து இவர மாதிரி இன்னொருத்தர் கிடையாது அதனால இவர்தான் அதிர்ஷ்டான பூதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சர்வ அதிர்ஷ்டான பூதமா இவரை வந்து நம்ம சித்திக்கிறோம் ஒரே ஏகமேவ அத்விதீஎம்னு சொன்னோம்னா ஒரே ஒரு பாத்திரம் தான் இருக்கு வீட்டுல அப்படிங்கிறச்சி இந்த பாத்திரத்துலதான் நம்ம வந்து சாதமும் வச்சாகணும் இந்த பாத்திரத்துலதான் வந்து சாம்பாரும் கொதிச்சாகணும் வேற எண்ணூறு பாத்திரம் மாதிரின்னு நம்ம காமிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இல்லைங்கிற பட்சத்துல அப்ப அந்த ஒரு பாத்திரத்தை தானே அதிர்ஷ்டான பூத்தமா நம்ம சொல்ல முடியும் எல்லாத்துக்குமே சகல விதமான பாக்கத்துக்கும் அது போல இங்க வந்து இவர் பகவான் உண்டிதான் இருக்கிற காரணத்தினால அவரை பேஸ் பண்ணிதான் திரவியம் கர்ம காலகா சுவாவகா ஜீவகா எல்லாமே இருக்கு அவரை காட்டிலும் வேற எதுவுமே இல்லை சோ திரவியம் திரவியம்ங்க மகாபூதானி உபாதான ரூபாணி அவரிடத்திலேயே இருக்கக்கூடிய மாயையில தான் தோன்றுகிறது மாயையிலிருந்து வருகிறது மகாபூதங்கள் பஞ்சபூதங்கள் கர்ம கர்மாங்கிறது அதுவும் அனாதி இது இது எல்லாமே உங்களுக்கு வந்து எதெல்லாம் அனாதிபூதமாக இருக்கக்கூடியது மாயா கர்ம ஜீவன் காலம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அனாதின்னு சொல்றோம் ஒரு ஒரு செட் ஆஃப் போர் ஃபைவ் சொல்றோம் அதுல வந்து திரவியம் மகாபூதானி உபாதான காரணானி இதுதான் உபாதான காரணமா இருக்கக்கூடியது உபாதான ரூபானி உபாதானம் எப்படி ஒரு தங்க தோட்டுக்கு தங்கம்ங்கிறது மெட்டீரியல் காஸ் அப்படிங்கிறோம் இங்கிலீஷ்ல அதுதான் உங்களுக்கு உபாதான காரணம் அதே போல பஞ்சம் மகாபூதங்கள் தான் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு உபாதான காரணம் கர்மா கர்மாவை பேஸ் பண்ணிதான் ஜென்மம் கர்மா நமக்கு வந்து பலனை கொடுக்கறதோ அந்த மோமெண்ட்ல அதுக்கு உண்டான ஜென்மாங்கிறது ஏற்படும் நம்ம வந்து ஒரு நாயா பிறக்கணுங்கிற ஒரு பலன் வந்து அந்த ஒரு கர்மா வந்து தூண்டுதல் ஏற்பட்டுதுன்னா அதுக்கு ஒரு பரிபாக்கம்ங்கிறது ஏற்பட்டுதுன்னா அந்த நாய் ஜென்மம் நமக்கு வரப்போறது மனுஷனா பிறக்கணும் இந்த சமயத்துல இத்தத்தனை விஷயங்களை நீ வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கர்மா நமக்கு தூண்டும் அந்த கர்மா அனாதி அதுதான் ஜென்மாவுக்கு நிமித்தமாக இருக்கு காரணமா இருக்கு காலகா காலகாங்கிறச்சே தக்ஷோபகாங்க காலமுங்கிறது வந்து தக்ஷோபகாங்கிறச்சே மாயைய வந்து அந்த தமஸ் இந்த அதனுடைய ஒரு அஹ் அபீவல்னாலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் ஏற்படுறது ஆஹ் எல்லாம் வந்து சமமா அந்த தமஸ் அப்படியே இருந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சிருஷ்டி கிருஷ்டி எதுவுமே ஏற்பட போறது இல்ல சத்வ பிரதானமா ஆகும் பொழுது சிருஷ்டி ஏற்படுறது பிரதானமா ஆகும் பொழுது உங்களுக்கு அஹ் அல்லது மாத்தி சொல்றேனோ அனுமோ உங்களுக்கு பிரதானமா இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து இது ஏற்படுறது பிரளயம் ஏற்படுறது இந்த மாதிரி ஒவ்வொன்னும் அந்த அப் அண்ட் டவுன் தான் உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு ஒரு விளைவுகள் ஏற்படும் ஸ்டில் வாட்டர்ல எதுவுமே வராது உங்களுக்கு வந்து வாட்டர்ல தான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஏற்படும் அது அந்த மாதிரி இங்க வந்து காலம்ங்கிறது அப்படியே ஸ்டில்லா இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணுமே ஏற்பட போறது இல்லை தற்கொபகாங்கிறச்சே குணானாம் அந்த குணங்களினுடைய ஒரு ஒரு மாறுதல் ஏற்படும் பொழுது அந்த காலத்தினால குணங்களினுடைய மாறுதல் ஏற்படும் பொழுது ஜென்மா ஏற்பட்டு அந்த ஜென்மாவுக்கு காரணபூதமா ஆறுது அடுத்தது ஸ்வபாவகான்னு எடுத்து கரைச்சே தத் அந்த அஹ் இதனுடைய அந்த அஹ் கர்மாவனுடைய பரிணாமம் பரிபாக்கம் ஜென்மாய் ஏற்பட்டு ஒவ்வொரு குணங்களினுடைய ஒரு பரிபாக்கம் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த ஸ்வபாவம் நேச்சருங்கிறது ஏற்படுறது அந்த நேச்சர் என்ன ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி அமையறது இல்லையா அதை எடுத்துக்கலாம் ஜீவன் கிரவன் போக்தா அல்லது இங்க தற்பரிணாம ஹேதுஹூங்கறிச்சு காலகா க்ஷோபகா சோ க்ஷோபகாங்கிறச்சே மாயையில இருக்கக்கூடிய மூணு குணங்களை அப் அண்ட் டவுனா பண்றது அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த அந்த குணங்களினுடைய ஒரு பரிணாமம் ஒரு மாறுதல்கள்ங்கிறது ஏற்படும் அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சிருஷ்டியனுடைய முழு ஏற்பட ஏற்படப்போம் அது தத் பரிணாம ஹேதுகுறிச்சி குணானாம் பரிணாம ஹேதுகுன்னு சொல்றோம் பரிணாமத்துக்கு காரணமா இருக்கிறது என்ன அந்த ஒவ்வொரு குணங்களினுடைய சுவாவம் நேச்சர் அடுத்தது ஜீவன் ஜீவன் கிரவன் போக்தா இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெசிபியன்ட் இருக்கணுமோ இல்லையோ அவர் சிருஷ்டி பண்றார் கர்மா இருக்கு காலத்த மாயினுடைய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் அது இது பண்றது காலம் இருக்கு சுவாவம் இருக்கு சகலமும் இருக்கு திரவியங்களும் இருக்கு இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஜீவனம் போனோம் இல்லையோ அத அனுபவிக்கிறவன் ஜீவனா அமையரா சோ ஜீவகா பொக்தா இப்படி வாசுதேவாது பரஹ அந்யா அர்த்த நாஸ்தி இந்த மாதிரி பலவிதமாக அவரே ஆகறதுனால அவர்தான் இந்த சகலமான திரவியம் கர்மா காலஹா ஸ்வபாவம் ஜீவம் இது எல்லாத்துக்கும் அதிஷ்டானவும் அவர்தான் இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு தத் அதிஷ்டா எதிஷ்டானம்ங்கிற ஒரு கேள்விக்கு பதில் இங்க வந்துருது வாசுதேவாது பரஹா இந்த வாசுதேவனை காட்டிலும் பரஹா வேறு ஒன்றுமே இல்லை அவர்தான் இங்க இருக்கார் உம் ம் கமச்ச காலச்சோவயேவரோம்மன் நிய அர்த்த அதி நாராயண பராண நாராயண பராோக்கா நாராயண பராம நாராயண பரோ நாராயண பரம் தப நாராயண பரம் ஜானம் நாராயண பரா விஷ்ணு ஜானம் தம் விதாதி கம வேதாசாஸ்திராணி விஜனானம் ஏதத் சர்வம் ஜனார்த்தன அதுக்கு முன்னாடியில இருந்தே பாக்கலாம் இந்திரியாணி மனோபுத்தி அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வரிசையா ஒரு மூணு நாலு ஸ்லோகம் சொன்னா உங்களுக்கு இந்த இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சு அவ்ளோதான் நாராயண பராஹ நாராயண பராஹாங்கிற இடத்துல தத் பிரபஞ்சயதிவாபியம்ங்கிற தத் பிரபஞ்சயதிங்கறிச்சு ஆஹ் வாசுதேவாத்து பரஹ அந்நா அர்த்த நாஸ்தி காரண அவ்யத்திரேகாது காரியசியங்கிறார் அங்க முடிக்கிறது முந்தின ஸ்லோகத்துல கடைசியில முடிக்கிறச்சே காரியசிய காரண அவ்யதிரேகாது காரணத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இல்லை காரியம் காரியம்ங்கிறது காரண அனுகுணம் காரணத்துல இருக்கக்கூடிய குணங்கள் தான் காரியத்திலையும் நம்ம பாக்குறோம் ஒரு காரியமானது ஒரு செவப்பு துணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா செவப்பு நூலை வச்சுட்டுதான் உங்களுக்கு செவப்பு துணிங்கிறது ஏற்பட போறது ஒரு கருப்பு நூலை வச்சுட்டு செவப்பு துணி நம்ம பண்ண முடியாது அதனால காரண காரணத்துல இருக்கக்கூடிய குணம் காரியே அனுசயூதம் பவதி அதே காரண அவ்வதி ரேகாத்து காரியபூதமாக இருக்கக்கூடிய இந்த திரவியம் கர்மா எல்லாமே உங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் வாசுதேவாது பரகா தத்துவதா நாஸ்தி அதை காட்டிலும் வேறு ஒன்று இல்லை அது எப்படி தான் அடுத்த ரெண்டு ஸ்லோகம் உங்களுக்கு சொல்றார் நாராயணஹா பரஹா பரகாங்கிறச்சே காரணம் நாராயண ஆஹ் பரகா பரம் அதுதான் காரணம் எதுல இருந்து போட்டுறது கிடையாது காரணம் இருந்துடுத்துன்னா எல்லா விதமான காரியத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் தங்கமாக இருந்ததுன்னா நம்ம பல விதமான வஸ்துக்களை நம்ம நிர்மாணம் பண்றதுக்கும் ஒரு வல்லமை இருக்கும் வெறும் பலவிதமான வஸ்துக்களே இருந்ததுன்னா அதை மறுபடியும் அதனுடைய காரணபூதமாக எடுத்துக்கொண்டு போய் தான் நம்ம அதை வந்து மாத்த முடியும் அது அப்படியே இருக்கிறத நம்ம வந்து இன்னொரு ஒரு வஸ்துவா நம்ம மாத்த முடியாது அதனால காரணபூதமாக நம்ம எடுத்துண்டாதான் அந்த காரணத்திலிருந்து இருந்து சகல அது அதுதான் ஏன விஞ்ஞானேன சர்வம் விஜாத்தம் பவதி காரணத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா காரியபூதமாக இருக்கக்கூடிய சகலமும் நம்ம ஞானத்துக்கு வந்துட போறது இது அது தெரியலையே இது தெரியலையேன்னு நம்ம வந்து புடிச்சு அ இருக்க மாட்டோம் எதை தெரியணுமோ அதை தெரிஞ்சிடுதுன்னா எது தெரியலையோ அதை பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம் அது தெரிஞ்சிடும் இட் இல் ஆட்டோமேட்டிக்கலி கம் இன் டு அவர் பர்வியூ ஆஃப் நாலெட் நாராயண பரகாங்கிறச்சே நாராயணா காரணம் எத எவைகளுக்கெல்லாம் இருக்கோ அப்ப வேதா வேதாக அந்த வேதங்கள் எப்படி இருக்குன்னா நாராயணனை காரியமாக வை காரணமாக வைத்து கொண்டிருக்கு அனேனைவ சாஸ்திரயோனித்துவ யோனித்துவ பிரதிபாதனேன ஈஸ்வரே பிரமாணம் சர்வஜத்வாதிகம் ச உக்தம் இப்ப வேதங்கள் வந்து வேதங்களுக்கு காரணமாக நாராயணனை சொல்லும் பொழுது அந்த வேதங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கார் ஆகையினால சாஸ்திரம் யோனிஹி யஸ்ய யாரு வந்து இந்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் வந்து யோனிபூதம் தட் இஸ் அவர்தான் வந்து சோர்ஸா இருக்கார் சோர்ஸ் த சாஸ்திரம் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஈஸ்வரன் தான் பிரமாணம் ஆயிடுறது ஈஸ்வரன் இடத்துல பிரமாணம் இந்த இந்த வேதங்களை வைத்துக் கொண்டுதான் ஈஸ்வரனா நம்ம புரிஞ்சுக்கப்புறோம் அவர் இந்த வேதங்களுக்கு சோர்ஸும் அவர்தான் சர்வஜத்வாதிகம் ச உக்தம் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய வேதம் அந்த இடத்துலதான் வந்து அஹ் பகத் சொல்லுவார் ஆஹ் இது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சோர்ஸா நம்ம வந்து எல்லா ஞானத்துக்கும் சோர்ஸா வேதம்னு சொன்னோம்னா அதுக்கு சோர்ஸா இருக்கக்கூடிய வாசுதேவன் வந்து பரமேஸ்வர பரபிரம்மாங்கிறது வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு சர்வஜானம் இருக்கணும்ங்கறத யோசிச்சு பாருங்க எதா வியாக்கரண சாஸ்திரம் வியாக்கரண சாஸ்திரம் எழுதின பாணினிக்கு அதை காட்டிலும் இன்னும் வசத்தியான ஒரு ஞானம் இருக்கணும் இல்லையோ அவருக்கு அந்த அந்த சப்தஸ்வரூபம் அத்தனையும் மனசுல இருக்கணும் அந்த டிக்ஷனரி பூரா அவர் மைண்ட்ல இல்லாட்டா அவரால அந்த மாதிரி ஒரு ஒரு வியாக்கரண சாஸ்திரம் எழுத முடியாது எதா பாணினியாதிகர் அந்த மாதிரி இங்க வந்து சர்வ ஆஹ் பாணினியே நமக்கு கிச்சித் என்ன சொன்னோம்னா பகவான் எப்பேற்பட்டவர் இத்தனை ஒரு வெரைட்டி ஆஃப் உலகத்தை அவர் படிச்சிருக்காருன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு சின்ன எறும்புக்கு அதை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பெருக்கு அரிசியை அவர் வந்து அதுக்குன்னு விதிச்சிருக்கார் அப்படி அவரால பண்ண முடியும்னா அத்தனை ஒரு ஞானம் அவருக்கு இருக்கு அத்தனை ஸ்பீஷிஸ பத்தியும் அவருக்கு தெரியும் அதனால சர்வஜம் இங்க வந்து வேதங்களுக்கு காரணமா சொல்றார் அடுத்தது தேவாகா தேவர்கள் எல்லோமே எல்லாருமே தது அங்கஜாகா அவருடைய அங்கத்திலிருந்து ஜாத்தாகா ஆகையினால் ந தத் வதிரிகா அவரை காட்டிலும் வேற ஒண்ணு இல்லையோ இல்லையோ எல்லாமே அவர்தான் தத் அதிர்ஷ்டானபூதாங்கிறது சொல்லணும் அண்ட் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களும் தத் அதிகீனம்னு சொல்லணும் அவரை அண்டி இருக்கக்கூடியது அவைகளினுடைய எக்ஸிஸ்டன்ஸும் உங்களுக்கு இந்த பரம்பரில அண்டி இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிக்கணும் உம் சோ நாராயண பரஹா காரணம் ஏஷாந்தே சோ அதனால அடுத்தது வந்து தேவாகா நாராயண அங்கஜாக நாராயணனுடைய அங்கத்திலிருந்து பிறந்தவர்கள் அதனால உங்களுக்கு வந்து தேவர்களும் நாராயணனை காட்டிலும் வேறு இல்லை இந்த தேவனை நான் வந்து நமஸ்காரம் பண்றேன் இதுக்காக அப்படின்னு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரிச்சு வச்சது அஹ் அதனால நமக்கு அதைதான் இங்க வந்து சொல்ற ஒவ்வொரு தேவதையும் நீ நினைச்சுக்கோ ஏன் கவலைப்படாதான் எல்லாமே அல்டிமேட்டா அங்க நாராயண பரஹா நாராயணவரா லோகாகா லோகம்ங்கிறது சொர்க்காதயா தது ஆனந்த அம்சாக ஏவ ஸ்வர்கம் லோகாகாங்கிறச்சே ஒவ்வொரு லோகம் சொல்றோம் பூர் புவஸ்வர் மகர் ஜனஹா தபா சத்தியம் இத்தனை ஏழு லோகங்கள் சொல்லும் பொழுது இந்த உலகத்தில இருந்து நம்ம சொர்க்க லோகத்துக்கு போகணும்னு தீர்மானம் பண்றோம் அதுக்காக யாகங்கள் பண்றோம் கர்மாக்களை பண்றோம் நைமித்திக கர்மாக்களை பண்றோம் சொர்க்கத்துல போய் எதுக்காக சொர்க்கம் போகணும் அங்க வந்து துக்கலேசம் கிடையாது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு அப்படின்னா அந்த ஆனந்தமும் எந்த ஒரு பகவானுடைய ஒரு ஆனந்த அம்சம் அப்படிங்கிறார் தத் ஆனந்த அம்சாகா ஸ்வர்காதயா லோகாகா ஆகையினால தான் காரணமா இருக்காருங்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து அந்த ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஆனந்தமும் அந்த ஒரு பரமானந்தத்தினுடைய ஒரு தான் இருக்கு அடு அடுத்தது மகா மகாஹா யாகங்கள் இதுக்கு பண்ற யாகங்கள் எல்லாமே அந்த தேவதைக்குன்னு தானே சொல்றோம் தேவதைக்கு கொடுக்கிறோம் ஆனா சகலமும் கேசவம் பிரதி கச்சதி நாராயண பராகா அந்த யாகத்துக்கு இல்ல யஜ்யோ யஜ்யபதிர் யக்வா யஜ்யாங்கோ யஜ்ய சாதனகான்னு சொல்லி அவருக்கு வந்து விஷ்ணு நாமத்துல சகலமும் அங்க வந்துடுறது அவர் தான் யஜ்யஸ்வரூபம் யஜ அங்கஹா யஜ்ய யஜத்தினுடைய அங்கங்கள் என்னென்னதான் இருக்கோ அதுவும் பகவான் தான் யக்ஞாங்கோ யஜ்ஞ ஹவிஹி எல்லாமே அவர் தானே சாதன தற்சன பூதாகாங்கிறச்சு லோக சாதன பூதாகா மகாகா யாகங்களும் நாராயணபராஹா அதனால வேதங்கள் வேதத்தினால நமக்கு என்ன தெரியறதுன்னு வேதத்தை படிச்சோம்னா இந்த சொர்க்கா இது இந்த தேவத்தையே நம்ம குறிச்சு நம்ம யாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் அந்த வேதங்களும் நாராயணபரன் இருக்கக்கூடிய தேவதைகள் அவைகளும் நாராயணனுடைய அங்கத்தில இருந்து பிறந்தவைகள் இந்த தேவதைகள் அஹ் இருக்கக்கூடிய உலகங்களை பார்த்தோம்னா அவைகள்ல அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இந்த பரமானந்தத்துக்கு ஒரு லேசபூதம் அடுத்தது மகாகான்னு சொல்லி யாகங்களை சொன்னோம்னா இந்த யாகம் பண்டி இந்த தேவதைக்கு பிரீத்தி பண்ணி இந்த வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய இந்த யாகத்தை இந்த தேவதைக்கு பண்ணி நம்ம இந்த லோகத்துக்கு போறோம்னு விட்டு நம்ம ஒரு 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 சார்ட் போட்டுக்கிறோம் மொழியோ நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அதுவும் நாராயண பரகா அந்த யாகமும் நாராயண பரஹா நாராயண பரோ யோகா நாராயண பரம் தபா நாராயணபரம் ஞானம் நாராயணபரா கத்திகி யோகஹாங்கிறது பிராணாயமாதிஹி யோகம் அந்த பிராணாயாமத்துக்கு சாத்தியபூதமாக இருக்கக்கூடிய ஐகாக்ரியம் யோக அஷ்டாங்க யோகத்துல இருந்து உங்களுக்கு வந்து யம நியம ஆசன பிரத்யா பிராணாயாம பிரத்யாகார தியான சமாதி இந்த சமாதியில இருந்து நமக்கு சாத்தியம் என்ன இதனால இந்த அஷ்டாங்க யோகத்தை பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கு வந்து என்ன வரப்போறது தபகா அந்த ியம் விருத்தி வெளியில போகாமல் படி நம்ம அதை தடுத்து நிறுத்துறோம் நிறுத்தி இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணி அந்த சித்த விற்த்திய தடுத்து அதுக்கப்புறம் அந்த சித்தத்தினுடைய ஒரு ஐகாக்ரியம் கான்சன்டரிங் அதனுடைய ஒருங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நிலைமை இருக்கே அது வந்து தபா அந்த தபசுல இருந்து இப்ப நமக்கு என்ன வரப்போறது ஞானம் வரப்போறது தத் சாத்தியம் ஞானம் ஞானம் அதுவும் நாராயண பரம் கதிகி இந்த ஞானம் வந்ததுனால இப்ப நமக்கு லட்சியம் என்ன கதி என்ன அப்படின்னு அவன் தானே சோ அதனால கதிகி தத் பலம் அந்த அந்த ஞானத்துக்கு உண்டான பலம் என்ன அதுவும் நாராயணன் அந்த பலனை கொடுக்கிறவர் நாராயண பரகான்னு இங்க காரணம்னு எடுத்துட்டோம்னா அதை கொடுக்கிறவர்னு எடுத்துக்கலாம் அல்லது நாராயண இருக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு தேவா நாராயண அங்கஜாக நாராயண பரா லோகா நாராயண பரா மகாகா நாராயண பரோ யோகா நாராயண பரம் தபா நாராயண பரம் ஞானம் நாராயண பரா கதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பரம்பரா

அடுத்தது தசாபி திர்டு ஈஷஸ் கூட்டஸ்தகிலாத்மனஜ்யம் சிருஜாமி சிருஷ்டோ அஹம் ஈக்ஷயா அபிச்சோதிக்க அவருடைய கட்டாட்சத்தினாலதான் இப்போ நான் பண்றேன் ஆஹ் எல்லாமே நாராயண பராஹான்னு சொல்லி முடிச்சுட்டோம்னா அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குமோ மூலம் நாரதர் கேட்கலாம் மல்யம் தரி கிம் கராசி இது அபேக்ஷாயாம் ஆஹ வாட் இஸ் யார் ரோல் இன் திஸ் எல்லாமே அவர் தான் அப்படின்னா அவருடைய தூண்டுதல்ல ஐக்ஷயாயேவ ஐக்ஷயேவ அபிச்சோதித்திருஜியம் அவரால் சிருஷ்டிக்க தகுந்ததான ஒரு விஷயம் அவர் தான் சிருஷ்டி பண்றார் ஆனா அத மனசுல எனக்கு கொடுத்துடுறார் தேன சிருஷ்டா இது பாருங்க தசிய சிருஜியம் தசிய சிருஜியம் அஹம் ஈக்ஷையாயேவ அபிச்சோதிதா சிருஜாமி அவருடைய அவரால் சிருஷ்டி செய்ததான தேன சிருஷ்டகா அவரால் இந்த இந்த சிருஷ்டகாங்கிறத அகமுக்கு எடுத்து போகுது அப்புறம் எடுத்து போவோம் சோ மெயின் சென்டென்ஸ் எப்படின்னா தசிய சிருஜியம் அந்த பரமேஸ்வரனுடைய சிருஜியம் அஹ் சிருஷ்டிக்க தகுந்ததான ஒரு விஷயம் ஏன்னா தான் எல்லாமே சகல விதமான சக்தியும் இருக்கு மாயையும் அவருடையது அவர் கை தன் வசப்படுத்தி வச்சுட்டு அந்த மாயைய ஏன்னா அவருக்கு தெரியும் கபடம் ஏஷா ஜானாதி அதனால அப்படியே விளஜமானையா மாயையா அப்ப மாயையை யார வந்து வசப்படுத்த முடியலையோ அப்படிங்கறச்சி அவருடைய வசத்துல மாயை இருக்கு அந்த பரம்பொருள் தசிய சிருஜியம் அவரால் தான் இது வந்து சிருஷ்டிக்க தகுந்த ஒரு விஷயம் அப்போ அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவரான நான் சிருஷ்டக அகம் பிரம்மா ஈட்சையாயேவ அபிஜோதித்தஹா அவருடைய கட்டாட்சத்தினால தூண்டப்பட்டவராக பிரே பிரேரித்தஹா சன்னு அகம் சிருஜாமி நான் சிருஷ்டிக்கிறேன் அவரால எப்படி இவ்வளவு காரியங்கள் பண்ண முடியும் சிருஜியம்ங்கிறது ஒண்ணு அவரால் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் அவரால் அவருடைய நான் அப்படின்னு மூணு விஷயங்கள் சொல்றார் அதுக்கெல்லாம் இங்க அப்ஜெக்டிவ்ஸ் தான் திரஷ்டு ஈசஸ்ய கூட்டஸ்திய அகிலாத்மனஹா தஸ்ய நாலு விசேஷணங்கள் இங்க வந்து அந்த பரம்பொருளுக்கு கொடுக்குற திரஷ்டு அவர் தான் சகல திரஷ்டா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவராக இருப்பவர் அவர்தான் அதாவது பார்க்கக்கூடியவர்ங்கிறச்சு சாட்சி சைத்தன்யமாகவும் இருக்கார் ஈஸ்வரபூதமாகவும் அவர்தான் இருக்கார் கூட்டஸ்தித்யனாகவும் அவர்தான் இருக்கார் அகிலாத்மனகாங்கிறச்ச சர்வ அந்தர்யாமியாகவும் இருக்கார் மூணு லெவல் முதல்ல வந்து உங்களுக்கு ஈஸ்வரனாக இருந்துண்டு கூட்டஸ்தித்யம் கரைச்சி உங்களுக்கு இது மாயா வந்து மாயாங்கிற ஒரு அர்த்தம் மாயையில் நிற்கக்கூடியவர்னு ஒரு அர்த்தம் மாயையில் இருக்கும் மாயையாக இருப்பவரும் அவர்தான் தான் எல்லாத்தையும் வந்து தூண்டக்கூடியவர் எல்லாத்துக்கும் வந்து கண்ட்ரோலராகவும் இருக்கார் நியாமகா திரஷ்டாங்கிறச்சே சாட்சி பூதமாகவும் இருந்துட்டு இருக்கார் அகில ஆத்மனகாங்கிறச்சே சகலத்துக்கும் அந்தரியாமையாகவும் இருந்துட்டு இருக்கார் அப்படி அந்த பரமேஸ்வரனுடைய சிருஜியம் அதனால் நான் சிருஷ்டிக்கிறேன் அவருடைய ஈக்ஷையா அபிச்சோதித்தகா அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு ஈக்ஷையா கட்டாக்ஷேன அபிச்சோதித்தஹா பார்க்கப்பட்டவராக அல்லது தூண்டப்பட்டவராக நான் அவர்தான் பிரேரகனாக இருந்துண்டு நான் அகம் சிருஷ்டா அகம் தேனை சிருஷ்டா அஹம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட நான் சோ அவர் தானே பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார் பேர் இல்லையா அப்போ அப்படி என்ன சிருஷ்டி பண்ணார் இப்போ நான் இந்த உலகத்தை சிருஷ்டி செய்கிறேன் அப்படின்னு சொன்னார் இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம் ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி வக்ஷசி ஹிருதய ஹிரதயசம்பித்து தம் நிருசிம்ஹம் பஜே நிறிம்மம் அஹம்ஸ்